எல்லாம் புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சேமியாவையும் சிக்கனையும் வச்சு ஒரு அருமையான டிஃபன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம விசேஷ நாட்களில் இடியப்பம் பிரியாணி ட்ரை பண்ணுவோம். ஸோ இடியப்பம் கிடைக்காத பட்சத்தில் நம்ம இந்த பிரியாணியை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நான் ரெண்டு ரோஸ்டட் வெர்மிசல்லி பேக்கெட் எடுத்திருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான 1 கிலோ சிக்கனை நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து மேரினேட் பண்ணுறதுக்கு இதில் தேவையான அளவு சால்ட், 150 ml தயிர், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே நல்லா சிக்கனுக்குள்ளே இறங்கணும். ஸோ அதனால் இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் தேங்காயை உடச்சி கீறி எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி 1 லிட்டர் அளவு தேங்காய் பால் வர மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பிரியாணிக்கு தேவையான முக்கியமான பொருளில் ஒன்று, பல்லாரி வெங்காயம். இங்கே நான் 2 பேக்கெட் சேமியாவுக்கு 400 கிராம் பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம மேல் தோலை நீக்கிடலாம். இதே மாதிரியே எல்லா வெங்காயத்தையும் வந்து தோலை நீக்கி எடுத்து வச்சுக்கிடலாம். ஸோ வேலை சீக்கிரம் முடியணுன்னா நம்ம இந்த வெங்காயத்தை ஒரு ஸ்லைசரில் சேர்த்தோம்னா சீக்கிரம் நமக்கு நறுக்கி கொடுத்துரும். ஸோ இதனால் நான் பிரீத்தி ஜோடியோ கூட ஸ்லைசர் ஜோடி எடுத்து அதில் நான் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெங்காயம் எல்லாமே நமக்கு கட் பண்ணி கொடுத்துருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு மெல்லிசாக நறுக்கிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம கையால் கட் பண்ணோன்னா கட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இது நல்லாவே ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். இதையும் வந்து நான் ஸ்லைசர்லேயே சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சியாச்சு. அடுத்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு பிரியாணி பாட் எடுத்திருக்கேன். இதில் 1/4 கப் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஸ்பைசி சேர்க்கணும். நான் சேர்க்க மறந்துட்டேன், ஆனியனை சேர்த்துட்டேன். சரி பரவாயில்லை, நம்ம ஆனியனை எடுத்துட்டு அதே எண்ணெயிலே வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியனை மட்டும் நான் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஆயில் இருந்துச்சு, அதில் வந்து 4 பட்டை, 6 கிராம்பு, 6 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்பைசஸ் தான் வந்து நம்ம பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்ததாக இதில் 1 ரம்பலையை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கிடலாம். இதை நான் ஸ்டார்டிங்லேயே பார்த்ததுனால நம்ம தப்பை சரி பண்ணியாச்சு. இதுவே நம்ம கடைசி வரைக்கும் போயிருந்தேன்டா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. இப்போ நம்ம சேர்த்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா பொறிஞ்சு மனம் வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். எப்போவுமே வந்து நம்ம பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஸோ அப்போ தான் வந்து பிரியாணிக்கு நல்ல கலரும் கிடைக்கும், டேஸ்ட்டும் கிடைக்கும். அடுத்து இதில் காரத்துக்காக 4 பச்சை மிளகாயை காம்போடு சேர்த்துக்கிறேன். இது வந்து மீடியம் சைஸ் மிளகாய். இதுவே உங்களோடது சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 5-6 சேர்த்துக்கோங்க. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் பச்சை மிளகாய் வந்து மஸ்டாக சேர்க்கணும். அது வந்து பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்ததாக இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த தக்காளியும் நல்லா மேஷ் ஆகி வரணும். ஸோ நம்ம தக்காளியை வந்து ஸ்லைசரில் கட் பண்ணதுனால இது சீக்கிரம் வந்து மேஷ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸை வந்து ஸ்லைசரில் கட் பண்ணி சேர்க்கறதுனால நமக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும், குயிக்காகவும் முடிஞ்சிடும். இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. அடுத்ததாக இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை சிக்கனில் தான் செய்யணும்னு கிடையாது, இந்த சேமியா பிரியாணி கூட நம்ம மட்டன் இல்லைன்னா பீஃப் சேர்த்து கூட செய்யலாம். நம்ம இங்கே சிக்கன் சேர்த்துருக்கிறதுனால இது வேகிறதுக்கு கம்மியான டைம் தான் எடுக்கும். பட் இதுவே மட்டன் இல்லைனா பீஃபாக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம அதுக்கு குக்கரில் வேக வச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் எக்ஸ்ட்ரா மசாலா எதுவும் சேர்க்க போகிறது இல்லை. ஆல்ரெடி வந்து சிக்கனை மேரினேட் பண்ணும்போது அதில் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன், அதுவே போதும். இது வந்து நம்ம நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கீழே அடிப்பிடிக்காது. இதுவே மற்றதாக இருந்துச்சுன்னா அடிப்பிடிக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக கிளறி விடணும். அடுத்ததாக இதில் 1/2 கைப்பிடி அளவு புதினா, 1/2 கைப்பிடி அளவு மல்லி இலைகளை சேர்த்துக்கிறேன். ரெண்டையுமே வந்து குட்டி குட்டியாக நல்லா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து இது மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆயிரும், தனித்தனியாக தெரியாது. ஸோ இதுவே வந்து நீங்கள் புதினா மல்லியை கொஞ்சம் பெருசாக சேர்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து சேர்த்து சாப்பிட மாட்டாங்க, தனியாக எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ இதை மூடி போட்டு கறி விடுற தண்ணியிலேயே கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள் கறியிலேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு, நம்ம இது வரைக்கும் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. எந்த கறியை நம்ம வேக வச்சாலும் அது தண்ணி விடும். ஸோ அதனால் நம்ம பார்த்துட்டு லேட்டாக தான் சேர்க்கணும். அடுத்து இதில் பிரியாணிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணும்போதும் அதில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது பத்தாதுங்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா இங்கே சேர்த்துக்கிறேன். சால்ட் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம்தான் இதில் வந்து நம்ம சேமியாவை ஆட் பண்ணணும். கறி வந்து முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் சேமியாவை சேர்த்தண்டா ரெண்டுமே வந்து வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரோஸ்டட் வெர்மிசெல்லியை ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரேவி கூட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சேமியாவை நல்லா நொறுக்கி போட்டோன்னா அது ஒரு மாதிரி மாவு மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சேர்த்தா தான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்ல சரியான பக்குவத்தில் கிடைக்கும். நம்ம சேமியாவை சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நான் வந்து பெரிய பாத்திரம் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு தெரியலை. இதை நம்ம ரெண்டு மெத்தட்லேயே பண்ணலாம். ஃபஸ்ட்டு சேமியாவை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கோகோனட் மில்க் ஆட் பண்ணலாம். இல்லைனா வந்து மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு கோகோனட் மில்கை கிரேவி கூட ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேமியாவை சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே வந்து ஒன்று தான். இப்போது சேமியாவை கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டியாச்சு. அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் தேங்காயை அரைச்சி தலைப்பால் தண்ணிப்பால் எல்லாமே சேர்த்து 1 லிட்டர் அளவு வர மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய்ப்பால் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய்ப்பால் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். ஸோ இது சேர்த்தா தான் வந்து இந்த சேமியா பிரியாணிக்கு நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மேலே சமப்படுத்திக்கோங்க. அடுத்ததாக தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கால் மணி நேரத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது இந்த கேப்பில் நம்ம இதில் சேர்க்குறதுக்கு நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன கடாய் எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 15 உடைச்ச முந்திரியை சேர்த்துக்கிறேன். முந்திரி வறுபட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ரொம்ப வறுத்துறக்கூடாது, இல்லைனா வந்து கருகிரும். ஸோ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போதே இதில் 15 திராட்சையும் சேர்த்துக்கிறேன். இப்போது திராட்சை வந்து பால் மாதிரி உப்பி வரும். ஸோ ரெண்டுமே வந்து சரியான பதத்தில் நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் இதை இறக்கிட்டு நம்ம பிரியாணி கூட ஆட் பண்ணிக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சேமியா பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிரியாணியை ரொம்ப சூட்டோடு கிளறக்கூடாது, கொஞ்சம் ஆற விட்டு கிளறணுன்னா அது கரெக்டாக வரும். ஸோ நான் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக வேண்டி இப்போவே கிளறி காமிக்கிறேன். எல்லா திங்ஸுமே வந்து ரெடியாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இந்த பிரியாணியை செஞ்சிடலாம். இதை வந்து விசேஷ நாட்களும் மட்டும் இல்லை, எல்லா நேரங்களையுமே வந்து சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி சேமியாவை வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.